ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நம்புகிற ஒரு முஸ்லிம் மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்பணும். எந்த ஒரு கட்டத்திலையும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம், நமக்கு ஒரு வறுமை வந்துருச்சா செத்தா தேவலையே, நமக்கு ஒரு நோய் வந்துச்சா இதோட போயிட்டா தேவலையே, இப்ப அல்லாஹ் உசுரை எடுத்துட்டா தேவலையே, நமக்கு ஒரு சந்தோஷமே இல்லை இல்லையா, தோல்விக்கு மேல தோல்வியா, பரிசையில பெயில் ஆயிட்டோமா, நம்ம கதை முடிஞ்சுட்டா தேவலையே என்றெல்லாம் ஆசைப்படுவது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உள்ள புதைந்து கிடக்கிறது. இஸ்லாம் வந்து இது மாதிரி இது செய்யக்கூடாது. உனக்குன்னு ஒரு டயத்தை அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு நெருக்கடி சக்கராத்துல நீங்க நிக்கிறீங்க. அப்ப கூட நீங்க என்னத்தை விரும்பணும், இன்னும் கொஞ்சம் வாழத்தான் விரும்ப வேண்டும். ஏன் சொர்க்கத்துக்கு போற ஜட்ஜ்மெண்ட் தெரியல, இருக்கிற வரைக்கும் நான் நல்லது செஞ்சுட்டு போகலாம் நினைக்கணும். அதனால வந்து இப்பவே நான் சாவணும் என்று விரும்பக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யத்த மன்ன என்ன அகதுக்குமுல் மௌத், உங்களில் யாரும் மரணத்திற்கு ஆசைப்படாதீர்கள். மின் நுர்ரின் அசாபஹு, அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை பார்த்து விட்டு மரணத்திற்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி நீ ஆசைப்பட்டுத்தான் ஆவணும் என்று இருந்தால் இப்படி சொல்லு. எப்படி சொல்லணும், அல்லாஹும்ம அஹயினி மாக்கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி, இறைவா வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னை வாழவை, சாவது எனக்கு நல்லதாக இருந்தால் சாகவை. அப்படிதான் கேட்கலாம். கேட்கறது அந்த அதிகபட்சம் சாவ கூட கேட்கவே கூடாது. என்ன கேட்கணும், தாங்க முடியல அல்ல நான் இருக்கிறதுதான் நல்லது என்று இருந்தால், மறுமை வெற்றிக்கு நல்லது என்று இருந்தால் இருக்கவை, நான் போறதுதான் நல்லது என்று நீ விளங்கினால் போகவை. இப்படித்தான் கேட்கணுமே தவிர என் கதையை முடின்னு கேட்கக்கூடாது. என்ன துன்பம் வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இது மாதிரி அணுகக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரியில 6351 5671 ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் சிரமங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவா என்னை மரணிக்க செய்து விடுன்னு கேட்கவே கூடாது. எவ்வளவு துன்பங்கள் சிரமங்கள் வந்தாலும் அதிகபட்சமாக நம்ம என்ன கேட்கலாம்னு கேட்டா, இறைவா நான் வாழ்வது எனக்கு நல்லதாக இருந்தால் வாழவை, நான் சாவது எனக்கு நல்லதாக இருந்தால் என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள். இப்படிதான் கேட்கணுமே தவிர எனக்கு சாவை கொடுத்துருன்னு கேட்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போனாங்க. அவர் வந்து ரொம்ப கோழி குஞ்சு மாதிரி நோயிலே கிடந்து மெலிஞ்சு போயிருக்கிறார். அவர் ஏற்கனவே இருந்த நிலையில இருந்து இப்ப பார்த்த முடி சொன்னா எலும்பும் தோலும் சொல்லுவோம்ல, அதை வந்து அரபுல வந்து கோழி குஞ்சு மாதிரி சொல்லுவாங்க. எலும்பும் தோளுமாக அவர் மெலிஞ்சு போன நிலையில அவர் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, இப்படி ஒரு நோய் வந்தா இப்படியா ஒரு ஆள் ஆயிடுவான், இதுன ரொம்ப ஓவரா இருக்குதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேக்குறாங்க, இப்ப இந்த கதிக்கு நீ ஆளா இருக்கிறிய, நீ ஏதாவது அல்லாஹ்ட்ட ஸ்பெஷல் துவா எதுவும் செஞ்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றார், ஆமா ஒரு துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன துவா? அவர் சொல்றாரு, இறைவா என்னை வந்து நீ மறுமையில தண்டிக்கிறதா இருந்தா அது அங்க தண்டிக்கிறதுக்கு பதிலாக இங்கேயே மொத்தமா எல்லாத்தையும் கொடுத்துரு. இவர் கேட்கிறார், அல்லாட்ட கேட்கிறானா உடம்பு சரியில்லாம போனோம்னு பாக்குறாரு, நம்ம மௌத்தா போயிருவோம், மௌத்தா போன பிறகு அங்க வச்சு எல்லாம் நம்மளை தண்டிச்சான்னு சொன்னா நமக்கு தாங்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணனு, அங்க என்ன கொடுக்க நீ நினைக்கிறியோ அது பூரா இங்கே கொடுத்துரு. எவ்வளவு வேதனை என்றாலும் நான் இங்கே வாங்கிக்கிற தயாரா இருக்கிறேன், எனக்கு அங்க எந்த தண்டனையும் கொடுக்காது. அவர் அப்படி சொல்றாரு, ஹல் குந்த ததுவோபி செய்யின், நீ ஏதாவது அல்லா இடத்துல துவா செய்து கொண்டிருக்கிறியா, இந்த அளவுக்கு மோசமா இருக்கிறியப்பா, என்னமோ நீ கேட்டு வாங்கின மாதிரில இருக்குது, இந்த பரிதாபமான நிலைமை வந்து எப்படி இருக்குது, நீனே அல்லாட்ட வரமா கேட்டு வாங்கின மாதிரி இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹும்ம மா குந்த மாஃபி பிஹி ஃபில் ஆஹிரா ஃபஅஜ்ஜில் ஹுலி ஃபித் துன்யா, மறுமையில எனக்கு என்ன தண்டனை நீ தருவதாக இருக்கிறாயோ அது இங்கேயே முன்கூடி தந்து விடு, இதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆச்சரியப்படுறது கேட்டு, சுப்ஹானல்லாஹ், என்ன துவா செஞ்சு விட்டேன், இப்படியா துவா செய்யறது சொல்லிட்டு சொல்றாங்க, லா துதீகுஹு, அது உனக்கு முடியாது. அங்கே கொடுக்குற தண்டனை இங்கே கொடுத்தா எவனுக்காக தாங்க இயலுமா, அங்கே கொடுக்குற தண்டனை தாறுமாற பயங்கரமா இருக்கும், அந்த அளவுக்கு இங்கே கொடுத்தால் உனக்கு தாங்க இயலுமா, அப்படி கேட்காதமா. எப்படி கேட்கணும், நீ கேட்கறதாக இருந்தால் அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஃபில் ஆகிரத்தி ஹசனா ஓகேனா அதா பண்ணார். நீ கேட்கறதா இருந்தா இப்படி கேளு, எப்படி கேட்கணும், இறைவா இந்த உலகத்துல எனக்கு நல்லதா அங்கேயும் நல்லது அப்படி கேளு,
அங்க தரறதா இருந்தா இங்க தந்துருன்னு கேக்குறது என்னமோ அல்லாஹ்வுடைய கருணையே வந்து நீ எதிர்பார்க்காத மாதிரி கருணையே நம்பாத மாதிரியா நீ பேசுற அங்கேயும் தண்டிக்காம இங்கேயும் தண்டிக்காம அல்ல இருக்க மாட்டானா அவனுடைய கருணை எப்படி கேக்கணும் அங்கேயும் எனக்கு நல்லது கொடு இங்கேயும் நல்லது கொடு ஓகே நான் அதா பண்ணார் நரக வேதனையை விட்டு என்னை காப்பாத்து இப்படி இந்த மூணு தான் கேக்கணும்ங்கறாங்க அப்ப மறுமையில உள்ள எனக்கு கஷ்டம் வர கூடாது என்பதற்காக வேண்டி இந்த உலகத்திலேயே கஷ்டத்தை கேட்கறது கூட தடை இருக்கு மார்க்கத்துல அப்ப மரண அவஸ்தையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படி எல்லாம் தோணும் சில நேரத்துல நம்ம மூத்த போக போறோம் நம்ம நிறைய தப்பு பண்ணிருக்கிறோம் கண்டிப்பா நரகத்துல போட்டுருவான் அப்படின்னு நினைத்தால் நீ என்ன செய்யணும் தௌபாதான் செய்யணுமே தவிர அல்லாட்ட மன்னிப்பு தான் கேட்கணுமே தவிர அவன்கிட்ட கெஞ்சத்தான் வேணுமே தவிர அங்க மிதிக்கிறதுக்கு போல அங்கே மிதின்னு கேட்கக்கூடாது எவ்வளவுதான் நம்ம தப்புகள் செஞ்சிருந்தாலும் என்ன செய்யணும் அல்லாவிடத்துல அவன் ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் அந்த தப்புக்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்க கூடாது அதையும் அந்த தப்பை நீ மன்னிக்காதன்னு அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் அங்க உதைக்கிறாங்க இங்க உதன என்ன அர்த்தம் என் தப்பை நீ மன்னிக்காதன்னு அர்த்தம் நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற இறைவன்ட்ட வந்து மன்னிக்க வேணான்னு கேட்கிற அதான் இந்த மாதிரி அல்ல ஆகிவிட்டான் உன்னைய எலும்பு தோளுமா இருக்கிறிய அதுக்கு என்ன காரணம் நீ என்ன இப்ப கேட்டு வாங்கியிருக்கிற நீ இப்ப திருந்தலன்னு போய் இன்னும் அல்லா போட்டு மிதிச்சாண்டா இதை விட மோசமாயிருக்க நிலைமை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னாங்க இதை அவர் கேட்க ஆரம்பித்த உடனே ஷஃபாஹுல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு வந்து ஆரோக்கியத்தை வழங்கி விட்டான் என்று சஹி முஸ்லிம் என்ற நூலில் 4853 ஹதீஸ்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா மரண அவஸ்தை நேரங்களில நம்ம வந்து தடுமாறிடக்கூடாது இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை தப்பு தப்பா என்ன செய்யக்கூடாது செஞ்சிடக்கூடாது